அன்பீது எங்களுக்கு வணக்கம் கைஸ். ஸோ இன்றைக்கி நான் பேச போகிறேன் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் இன்ஃபர்மேஷன் எப்பவும் பேசிகிட்ருக்கோம். இப்போ வந்து ஒரு மாஸ் ட்ரெண்டிங் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு, அது சும்மா விட முடியுமா? ஸோ சன் பீச்சஸ் இதை காமிக்கும் போதே நினச்சேன், எல்லாம் நினச்சது வந்து அண்ணாத்தோட அப்டேட்டாக இருக்கணும். பட் ஃபேன்ஸ்லாம் கரெக்டாக கெஸ் பண்ண மாதிரி தளபதி 65 வேறு லெவல் அப்டேட் வந்துச்சு. ஸோ இதை யார் மிஸ் பண்ணிக்க முடியாது, கண்டிப்பாக நான் மிஸ் பண்ண மாட்டேன். ஸோ இந்த அப்டேட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. சரி மாஸ்டர் பற்றி தான் ஏதாச்சும் அப்டேட் ஆகும், சரி ஆல்ரெடி மாஸ்டருக்கு வந்து வேறு லெவலில் மாஸ் வெயிட்டிங் கொடுத்துட்ருக்கோம், அதெல்லாம் உங்களுக்கு பார்த்தாதுப்பா, இன்னும் உனக்கு அல்டிமேட் வெயிட்டிங் வேணும்ப்பான்னு சொல்லிட்டு இப்படி ஒரு சூப்பரான ஒரு மாஸான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன அனௌன்ஸ்மெண்ட்னா தளபதி 65 தான். ஸோ எல்லாருமே மரணமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன், கண்டிப்பாக நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்களும் வெயிட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கமெண்ட்ஸ் சொல்லுவாங்க, கருத்தாக சொல்லுங்கள். ப்ளஸ் தளபதி ஃபேனாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு லைக் அழுத்திட்டுருங்க கைஸ். இப்போ பரவாயில் கைஸ் கண்ணுக்கு. ஸோ என்ட்ரியை பார்த்தீங்கன்னா கலாநிதி மரணம் வந்தார், ப்ளஸ் வந்து நம்ம தளபதியோட என்ட்ரி வந்து ஒரு கிளாஸாகவும் மாஸாகவும் என்ன லுக்குன்னே தெரிலங்க, அது வேறு லெவலில் பிளாக் அண்ட் ஒயிட் சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஃபார்மல் லுக், சூப்பர் லுக்கோட மாஸ் என்ட்ரி கொடுத்தாரு. சரி இப்போ அடுத்த டேரக்டர் விஷயத்தில் வரும்போது பார்த்தது தான் நான் நினச்சேன் அது நம்ம ஏஆர் முருகதாஸ் வரான்னு, ஏன்னா பிகாஸ் அங்கே கஷ்மேஷன் நடந்துருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் கிடையாதுப்பா, நம்ம தலைவன் நெல்சன் இருக்கும்போது வேறு யாருப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பார்த்தா நெல்சனோட படம்லாம் வேறு லெவலில் ஹிட் ஆகி மாஸ் ஆகி இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ வந்து இந்த விஜய் சார் வச்ச நம்பிக்கை வந்து நெல்சன் மேலே அதை வந்து இங்கே ஆக்ட் ஆகிருக்கு. கண்டிப்பாக நெல்சன் ஒரு சூப்பரான மேசிவான படம் தளபதி கொடுப்பார் நம்புவோம். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நெல்சன் வந்தால் மியூசிக்கில் யார் நம்ப முடியும், கண்டிப்பாக நம்மளால் அனிருத் தான். ஸோ அனிருத்தோட பீஜம் கேட்கும்போது பங்கமாக இருக்கும், அதுக்கு எக்ஸாம்பிள் தான் நம்ம மாஸ்டர் படமும் கத்தி படமும். ப்ளஸ் நெல்சனோட படம் கோலமா கோகில்லாம் சொல்லவா வேணும், ப்ளஸ் டாக்டர் வந்து வேற லெவலில் வந்துட்டுருக்கு. எல்லாமே ஒரு 3 காம்பினேஷன் மேசிவாக இருக்கும்னு ஒரு நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக இருக்குது, உங்களுக்கும் அதே நம்பிக்கை இருக்கும். அந்த அல்டிமேட் வெயிட்டிங்காக என்னென்ன நடக்கப்போன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அந்த அப்டேட்லாம் வேணாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பேசும்போது ஒரு சேரப்பாக இருக்குது, ஏன்னா 3 காம்பினேஷன் மேசிவ் காம்பினேஷன் தான். ஸோ கண்டிப்பாக ஒரு மேசிவ் மூவி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த படக்கை பார்க்கும்போது ஒரு கன்லாம் வேறு லெவல், ஒரு ஒரு கன் அடிக்கி அதுவும் அந்த புல்லட்டோட சீன் வேறு லெவல் தான், வேறு லெவலில் டிஷ்கூல்னு வந்து நினச்சி பாருங்கள், அது மேசிவ். ப்ளஸ் வந்து அந்த கோல்டன் காரு பார்த்தா எனக்கு என்ன தோணுதா, இது ஒரு கேங்ஸ்டர் மூவியாக இருக்குன்னு எனக்கு தோணுது. பட் கன்ஃபார்மாக சொல்ல முடியல, அடுத்தடுத்த அப்டேட் வரும்போது கண்டிப்பாக நான் அதை அப்டேட் பண்ணுறேன். இந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆலில் போட்டு வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு டக்கு 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 அந்த ஹியூஜ் மேசிவ் அப்டேட்லாம் தரத்துக்கு நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன், அவ்வளோ ஈகராக இருக்குங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு லுக்கே மாஸாக கொடுத்துருக்காரு, மேபி வந்து January 1 இல்லை December 2 வந்து ஒரு சூப்பராக நியூ இயர் ஸ்பெஷலாக ஒரு அப்டேட் இருக்குன்னு நான் நம்புகிறேன், கண்டிப்பாக வரும்னு நம்புவோம். ஸோ இந்த காம்பினேஷன் வந்து செம்ம ஒர்க் அவுட் ஆகுது, அதாவது யார் இப்போ தான் சன் பீச்சர்ஸ், தளபதி அண்ட் அனிருத், ஸோ அண்ட் நெல்சன். இந்த காம்பினேஷன் வந்து ஹியூஜ் ஹியூஜ் பிக்கெஸ்ட் மூவி அண்ட் அதை தான் கெஸ் பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் ஒரு கேங்ஸ்டர் மூவி நான் கெஸிங் பண்ணுறேன், உங்கள் கெஸிங் என்ன சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த மூவி வரதுக்கு நம்ம வெயிட் பண்ணாலும் தெரியும், ஸோ வரும், ஸோ பார்ப்போம். ஸோ அன்டில் பாய் மாஜி அண்ட் லவ் யூ கைஸ், வெயிட்டிங் ஃபார் மரண வெயிட்டிங் அண்ட் அல்டிமேட் வெயிட்டிங் ஃபார் திஸ் மூவின்னு சொல்லி முடிக்கிறேன் கைஸ். பை கைஸ்.